நான் வந்து மைக்ரோடெக் இன்வெர்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா SWEB1100, அதாவது 1100 கெப்பாசிட்டி. அதோடைய லோடு வந்து 1100 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ கீழே வந்து பேட்டரி இருக்கு. இதை வந்து ட்ரே உள்ள வச்சிருக்கேன். மூணு சைடுமே ட்ரேல வந்து க்ளோஸ்டு, பேக் சைடில் ஓப்பனில் இருக்கும். நான் அதை கடைசி காட்டுதேன். இது இந்த மாதிரி ட்ரே வாங்கி வைக்கிறதுனால நம்ம யாரும் தெரியாமல் கை வைக்க மாட்டாங்க, ரொம்ப சேஃபாக இருக்கலாம். இது வந்து இந்த வீட்டில் வந்து ஏற்கனவே வந்து இன்வெர்டர் லைன் தனியாக இது ஒயரிங் கொடுக்கும்போதே கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இன்வெர்டர் லைன் இல்லைன்னா தனியாக செப்பரேட்டாக இன்வெர்டர் லைன் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சைன் வேவ் இன்வெர்ட்ரு, அதாவது பவர் கட் ஆனாலும் சவுண்டு கொடுக்காரு. இப்போ சில யூபிஎஸ் அந்த இன்வெர்ட்ரில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும், இதில் வராது. ஏன்னா இது பியூர் சைன் வேவ். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஆன் வந்து ஒரு சாலிட் க்ரீன் எரியுது, அப்படின்னா பவர் இருக்குன்னு அர்த்தம். அதுவே சார்ஜ் பார்த்தீங்கன்னா சாலிட் க்ரீன் இருக்குது, அப்படின்னா பேட்டரி 100% அர்த்தம். இப்போது வந்து பவர் கட் ஆகிட்டுனா யூபிஎஸில் இந்த க்ரீன் கலர் ஏரியா அனுப்பிச்சிடும், மற்ற லைட்லாம் ஆஃப் ஆயிரும். அடுத்தால ஓவர்லோடு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதிகமாக லோட் ஆகும்போது இதில் ஒரு ரெட் கலரில் லைட் எரியும், பிளிங்க் ஆகி அதேமாதிரி சவுண்டு கொடுக்கும். அதுமாதிரி பேட்டரி லோ ஆனாலும் நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். இப்போ நான் வந்து பவர் ஆஃப் பண்ணுறேன். மெயினை ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூபிஎஸ் ஆன் வந்துட்டு மற்ற எல்லாமே வந்து ஆஃப் ஆகிட்டு. இப்போ யூபிஎஸ் ஆன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் சாலிட் லைட் எரியுது பாருங்கள். இப்போ நான் திரும்பி வந்து மெயினாக ஆன் பண்ணுறேன். மெயினை ஆன் பண்ண உடனே ஒரு 10 செகண்ட் கழித்து அது மாறிடும், மெயின் ஆன் வந்துடும். என்னென்ன இதெல்லாம் இதில் கனெக்ட் பண்ண முடியும் காட்டுறேன். மேக்ஸிமம் வந்து 1100 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்க, நான் எல்லா லைட்டுமே ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து இபி லைனில் தான் எல்லாமே இருக்குது. இது வந்து 2 வே சுவிட்ச், வெளியில் ஒரு பல்ப் பெரியது யூபி. இதுமாதிரி இங்கேயும் எல்லாத்தையுமே ஆன் பண்ணுறேன். அதுமாதிரி என்னுடைய பெட்ரூம்லேயும் ஆன் பண்ணிட்டேன். அதுமாதிரி இங்கேயும் எல்லா சுவிட்சுமே ஆன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இங்கேயும் எல்லா சுவிட்சும் ஆன் பண்ணிட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் டிவி எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாதிரி இங்கேயும் எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணிடுறேன். அதேமாதிரி இங்கேயும் எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணுறேன் பெட்ரூம்லேயுமே. இப்போ நான் வந்து சிஸ்டமையும் யூபிஎஸ் இன்வெர்டர் லைனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணிடுறேன். அதுமாரி இங்கேயும் எல்லா சுவிட்சுமே ஆன் பண்ணிடுறேன். கிச்சன்லேயும் எல்லா சுவிட்சுமே ஆன் பண்ணுறேன். அதுமாரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாஷிங் மிஷின் இருக்குது, இப்போ அதையும் ஆன் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சும் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து எல்லா சுவிட்சுமே ஆன் பண்ணிட்டேன் இங்கே உள்ள லைனில். இப்போ நமக்கு வந்து எல்லாமே ரன்னிங்கில் ஆகிருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ சடனாக பவர் கட் ஆகிட்டு, இப்போ பவர் கட் ஆனோடனே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன லைனுக்கு நம்ம இன்வெர்டர் லைனில் கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் எரியும், அந்த எக்யூப்மெண்ட் மட்டும்தான். இப்போ பவர் கட் ஆகும் போது இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஆன் வந்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் லைட் எரியுது, இந்த லைட் எரியுது. அதுமாரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லைட்டு, ரெண்டு லைட்டு, மூணு லைட்டு, ரெண்டு ஃபேன் ஓடுது. அப்புறம் ஒரு டிவி, டிவி வந்து செட்டாப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் யூபிஎஸ் கூட தான். அதுமாரி இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, அதுமாதிரி பெடஸ்டல் ஃபேன் ஒன்று ரன் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைட்டு ஆஃப் ஆகிட்டு இது வந்து டைரக்ட் இபியில் கொடுத்துருக்கேன். அதுமாதிரி டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் லைட் எரியும், இது வந்து யூபிஎஸ் லைன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த லைட் மட்டும்தான் எரியும், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இபி லைன் தான். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து இபி லைனில் தான் இருக்குது, அதனால் ஆஃப் ஆகிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து இன்வெர்டர் லைனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆயிரும். இந்த ஒரே ஒரு லைட் மட்டும் தான் இன்வெர்டரில் கொடுத்துருக்கேன், மீதி எல்லாமே ஆஃப் ஆகிட்டு. இந்த டியூப்லைட் ஆஃப் ஆகிட்டு,
அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பவர் வரல, வாஷிங் மிஷினுக்கு வந்து பவர் வரல, பியூரேட்டும் வந்து இன்வெர்டர் லைன்ல கொடுக்கல, இபி லைன்ல தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் எனக்கு தேவைப்பட்டனா இந்த லைன் எடுத்து இங்க இந்த சைடு மாத்தி கொடுத்து நான் யூஸ் பண்ணிவிடுவேன். பாத்தீங்கன்னா இது இந்த இபி லைனு. ஸோ எனக்கு தேவையானதை மட்டும் நான் வந்து இபி லைன்ல கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல வந்து இது ரெண்டுமே வந்து இபி லைன்ல தான் கொடுத்துருக்கேன். அதுமாதிரி அந்த லைட்டும் இபி லைன்ல தான். இப்போ இன்வெர்டர் லைன் வேணும்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த இந்த லைட்டை நான் இன்வெர்டர் லைன்ல கொடுத்துருக்கேன். இன்வெர்டர் லைன்ல பாத்தீங்கன்னா இந்த ஆல் அவுட் மாட்டிக்கக்கூடிய பிளக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பாத்ரூம் லைட் மட்டும் எரியும், அப்புறம் இங்க உள்ள பிளக் கனெக்டே கொடுத்துருக்கேன். இப்போ நான் தேவைப்பட்ட ஃபேன் கூட ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேன் போட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் ஃபேன் ஆன் பண்ணுவேன். எனக்கு வந்து ஓவர்லோடு வந்துட்டு இப்போ நான் லேப்டாப் மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ல சவுண்ட் வராது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதை நான் ஆன் பண்ணும் போது எனக்கு ஓவர்லோட் வந்துடும். இப்போ வந்து யூபிஎஸ் லைன்ல தான் பேய்கிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த ஃபேனை மட்டும் அணைச்சிக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபேன் வேண்டாம். அதுக்கு பேர் இந்த ஏர் கூலர் நான் போடணும். பாத்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் வந்து இன்வெர்டர் லைன்ல தான் போட்டிருக்கேன். இது மேபி ஓவர்லோட் அடிக்காம பார்க்கும். இல்லை, ஓவர்லோட் அடிக்கல. ஸோ எனக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெர்டரில் தான் லைனில் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ரெண்டு ஃபேனு, ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரு, அப்புறம் பாத்ரூமில் ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு, ரெண்டு லைட்டு, ரெண்டு ஃபேனு, ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு லைட் மட்டும் போட்டிருக்கேன். அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு, ஒரு ஏர் கூலரு, ஒரு டிவி, ஒரு செட்டாப் பாக்ஸு, ரெண்டு லைட்டு, கிச்சனில் ஒரு லைட்டு. அதுமாரி இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் ஓடுது, ஒரு லைட் ஓடுது, பாத்ரூம் லைட் ஓடுது. இப்போ நான் இந்த இதுல வந்து இந்த லைட்டை மட்டும் அணைச்சிக்கிறேன். பாத்ரூம் லைட் அணைச்சிட்டேன். இப்போ இந்த ஃபேனை போடுங்க, இந்த லைட்டையும் அணைச்சிருவேன். இப்போ ஃபேனை போட்டோடனே எனக்கு ஓவர்லோட் அடிக்கும் பாருங்க. ஓவர்லோட் அடிச்சா அப்படிதான் வார்னிங் மெசேஜ் கொடுக்கும். நான் அணைச்சிருந்தேன் உடனே. ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இது போக வேற ஒன்று இன்னொரு இதையும் கம்மி பண்ணுறேன். இந்த ஃபேனையும் அணைச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு. இப்போ இந்த ஃபேனை போடலாம் போட்டு பார்க்குறேன். ஓவர்லோட் அடிக்கான்னு இந்த ஃபேன் ஓடுது. இந்த ஃபேன் போட்டோடனே ஓவர்லோட் அடிக்குது. ஏன்னா எனக்கு ஏர் கூலர் ஓடிட்டுருக்கு. ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸு. ஆனால் இப்போ ஏர் கூலரை ஆஃப் பண்ணிடுறேன். ஏர் கூலர் ஆஃப் பண்ணிட்டேன்னா நான் அந்த ஃபேனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த ஃபேனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஓவர்லோடு வராது. அதாவது நம்ம நார்மலாக என்னென்னலாம் நம்ம யூஸ் வீட்டுக்கு தேவையானதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 வாட்ஸ் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து நமக்கு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு தெரியல. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோ வாட்ஸ்ன்னு தெரிஞ்சு நம்ம அக்யூரேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இவி மெயின் லைன் மாற்றுறேன். மெயின் லைன் மாற்றினதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் நம்ம போட்டோமோ எல்லாமே இப்போ வந்துடும் பாருங்க. இப்போ பவர் வந்துட்டுன்னு வச்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கன்னா மெயின் ஆன். இப்போ பேட்டரி அந்த சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன சுவிட்செலாம் நம்ம போட்டோமோ எல்லாமே எரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இது வந்து ஃபுல் இபி லைன்ல ஓடுது. இப்போ பவர் கட் ஆனிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து இன்வெர்டர் லைன்ல எடுத்துக்கலாம். மீதி உள்ளதை இபி லைன்ல விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு லைட் எனக்கு வந்து தேவை கிடையாது, அதனால நம்ம இபி லைன்லேயே வச்சிருக்கேன். இந்த ஆனால் இந்த ஒரு லைட் தேவைனால இன்வெர்டர் லைன்ல எடுத்துக்க ஃபேன் தேவை, அதுமாதிரி ஒரு பெடஸ்டல் ஃபேன் தேவை. இப்போ நமக்கு தேவையானதை நம்ம இன்வெர்டர் லைன்ல எடுத்துக்கலாம். தேவையில்லாத டைரக்ட் இபி லைன்ல கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அதிகமான யூசேஜ் வரும்போது, அதாவது லோடு அதிகமாக வரும்போது ஓவர்லோட் அடிக்கும். அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அப்போது நம்ம லோடை குறைச்சதுக்கப்புறம் அது ஆன் ஆயிரும். எனக்கு இன்னும் வந்து பிசி சடவுன் ஆகலை. இன்வெர்டர் லைனில் ஓடிச்சு அதுக்கப்புறம் இபி பவர் வந்ததுக்கப்புறமும் கண்டினியூஸாக ரன்னிங்கில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ரெண்டுமே இபி லைனில் தான் கொடுத்துருக்கேன். இது இன்வெர்டரு, அது பாத்ரூம் இன்வெர்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து இபி லைனு.
வந்தோடனே இபி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா பழையபடி எல்லாத்துக்குமே பவர் வந்துட்டு பவர் கட் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூபிஎஸ் போயிடும். பவர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இபி லைன் மாறிடும். நமக்கு எந்த விதமான இன்டரப்டுமே இருக்காது. இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்லேருந்து ஒரு லைன் கொடுப்பாங்க, கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா அவுட் இன்புட் போகக்கூடியது. இது வந்து இன்வெர்டருக்குள்ள பிளக்கு. இந்த இன்வெர்டர் வந்து மேக்ஸிமம் 1100 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் அதிகமாக வாட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது இது ஓவர்லோட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த டைமில் நமக்கு தேவையில்லாமல் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேட்ரி பொறுத்த வரைக்கும் பேக்கப் வந்து நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 150 ஆம்ப் பேட்டரிக்கு வந்து ஒரு 300 வாட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours வரைக்கும் பேக்கப் இருக்கலாம். இப்போ வந்து இந்த 150 ஆம்ப் பேட்டரிக்கு நான் வந்து 1000 வாட்ஸ் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு 1 hour அல்லது 1.5 hour தான் பேக்கப் வரும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு லோடு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்தால பேட்டரி பேக்கப் இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒகையா பேட்டரி வாங்கியிருக்கேன், 150 ஆம்ப் பேட்டரி. இந்த பேட்டரிக்கு 60 month வாரண்டி உண்டு. இது வந்து சோலார் டியூப்லெட் பேட்டரி. அது என்னென்னா நம்ம வீட்டில் சோலார் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா சோலார் மூலமாகவும் சார்ஜ் ஏற்றிக்கலாம் அந்த பேட்டரிக்கு. அதுக்கப்புறம் அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 tube மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டியூப்பில் தான் டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க. இந்த டியூப்பில் வந்து ரெட் கலர் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்து கீழே போயிட்டுனா நம்ம வந்து டிஸ்டில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ணுறதுனால என்ன ஆகுனா பேட்டரியுடைய லைஃப் டைம் நல்லாயிருக்கும்.